கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தினாலே நாம் தேவனோட நாம மகிமை என்று தியானித்து புதிய நாளுக்காக புது கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்திலிருந்து தேவன் நமக்கு தெரிகிற வார்த்தை எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தை நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோதிக்கிறோம். இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ, எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பார்வையில் சாஸ்திரமா படிக்கிறோம். அடியனை மூடி மறைத்து பரிசுத்த ஆவியானவரே, நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனாள பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். புதிய நாளிலும் நம்ம வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து நாம் என்ன கேட்க வேண்டும்? அப்பா, உங்க கிருபை தாங்கப்பா. புதிய நாளிலும் உம்முடைய கிருபை நான் நிரப்புங்கப்பா. கிருபையின் ஆவியானவர் இறங்கி வாங்கப்பா. கிருபையின் வரங்களை தாங்கப்பா. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். புது கிருபை நான் நிரப்புங்கப்பா. அதிகால வேளையில அப்பா உம்முடைய கிருபை நான் நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க தினமும் கேட்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்துல இணைந்து ஜெபிக்கிறீங்க, நீங்களும் வாயை திறந்து கேட்கணும். ஏன்னா அவர் நம்முடைய பரமபிதா. இப்போ காலையில 2 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தின் எதை கேட்டாலும் நம்ம கர்த்தரா இயேசு நாமத்தினாலே, அப்பா உங்க கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது என்ன நடக்கு அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னா விடுதலையாக்கப்பட்டீர்கள். புதிய நாளிலும் நம்ம புது கிருபை பெற்று கொள்ளும் போது என்ன அற்புதம் நடக்கு என்று நாம் வேதத்தின்படி பார்க்கும் போது கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே மீட்கப்பட்டீர்கள், கிருபையினாலே விடுதலையாக்கப்பட்டீர்கள். சரி, நான் எதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கேன்? அழகா இதே வசனத்துல நமக்கு அர்த்தம் இருக்கு. அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார். உங்களுக்கு ஒரு சாட்சியா வேணா, என்ன வேணா நான் உங்களுக்கு சொல்றேன். 2016 ரட்சிக்கப்பட்டேன். 2015 மிகுந்த உபத்திரத்தோடு இருக்கும்போது முதல்ல புதிய ஏற்பாடு அதிகமா வாசிப்பேன். ஏன்னா ஒவ்வொரு வசனத்துமே 10 ட்ரிப்பு 15 ட்ரிப்பு வாசிப்பேன். ஏன்னா எனக்கு புரியாது. நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். நான் பைபிள் ரொம்ப வாசித்தது இல்லை. ஒரு வசனத்தை 10 ட்ரிப்பு வாசிப்பேன். அப்போ நிறைய வசனம், எனக்கு பிடிச்ச வசனம்லாம் என் பேர் எழுதி வைப்பேன். ஏன்னா நான் நிறைய உபத்திரத்துலேருந்து வந்தவன், பல பிரச்சனை வெளியே வந்தவன், அக்கிரமத்தில் பாவத்தில் மரித்து போய் கிடந்தேன், சாபத்தில் இருந்தேன், மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருந்தேன், விக்கிரத்தில் கட்டப்பட்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தேவனை விட்டு தள்ளி போய் உலகத்துல சராசரி ஒரு மனுஷனா வாழ்ந்தேன். ஏன்னா ஆலயத்துல போய் நற்கரணை எடுப்பேன், ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கலையே. வசனத்தினாலே பரிசுத்தம், பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வசனத்தை நாம் எவ்வளவு தூரம் வாசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்நிய பாஷையில ஜெபிங்க, பரிசுத்தாவிலாம் நிரப்பப்பட்டு ஜெபிங்க. பரிசுத்தாவிலாம் நிரப்பப்பட்டு ஜெபிக்கும் போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் வேதனையோடு சொல்ல வேண்டியிருக்கு. காலையில் வாக்குத்தத்தம் கேட்குறீங்க, நீங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசித்தீங்களா? என் வாழ்க்கையில் நான் பைபிள் வாசிக்காமல் 50 லட்சம் ரூபா நஷ்டப்பட்டிருக்கேன். நான் வேதனையோடு சொல்கிறேன், என் வாழ்க்கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது தான் அதில் உள்ள அர்த்தம், நான் எவ்வளவு பாவத்தில் இருக்கேன், எவ்வளவு அக்கிரமத்தில் இருக்கேன்,
எவ்வளவு உலகத்துள்ள வழிபாடுகளுக்குள்ள சிக்கி கொண்ட மாந்திரத்துல கட்டப்பட்டிருக்க பல காரியங்கள். ஏன் இதெல்லாம் அவர் சொல்ற அப்படின்னா, இந்த வசனத்துல அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை எல்லாரும் எதுல இருக்கோமா? அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை. ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது பாவத்தின் சம்பளம் மரணம். யாரெல்லாம் பாவத்துல அடிமையா இருக்கிறார்களோ, அக்கிரமத்துல அடிமையா இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் வேதம் என்ன சொல்கிறது? பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதலாவது விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரா இயேசு ராஜாவை நாம் விசுவாசிக்கும் போது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில என்ன அற்புதம் நடக்கு? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இப்போ நம்ம கர்த்தரா இயேசு ராஜா எப்படி விசுவாசிக்கிறோம்? அப்பா, ஏன் பாவம், ஏன் அக்கிரமம், ஏன் தலைமுறை சாபம், ஏன் பலவீனம், ஏன் நோய், எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தீங்கப்பா. வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மேலே பூரண கிருபை இறங்கி வரும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்க தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே மிக பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல் பாவம், நம்முடைய நோய், நம்முடைய தலைமுறை சாபம், எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார். நம்முடைய பாவம், வேத வாக்கியின்படி கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த என்று வேதம் சொல்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு ராஜாவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தரா இயேசு ராஜா உயிரோடு இருக்கிறார் என்று யாரெல்லாம் சாட்சி சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா! இந்த செய்தியை கேட்டுக்கொடு தேவ ஜனமே, நீங்க எந்த இடத்துல எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாளோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு சாஸ்தம் அர்ப்பணிக்கிறோம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ உங்க கிருபையை தாங்கப்பா, உம்முடைய கிருபை அப்பா உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சொன்ன எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த புதிய நாளிலும் நீங்க எங்களோட பேசிருக்கீங்கப்பா, எங்க அக்கிரமம், எங்க பாவம், எங்க தலைமுறை சாவம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தீங்கப்பா. உங்க பாதவில் எங்களை தாழ்த்திரோப்பா அப்பா. அந்த புதிய நாளிலும் உம்முடைய கிருபை தாங்கப்பா, கிருபையினாலே மீட்கப்பட்ட ஜனமாக நாங்கள் இருக்க வேண்டும்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல பாவ அடிமை அக்கிரமம் இருக்கிறதோ எல்லா காரியத்திலிருந்து வெளியில வர வேண்டும். உங்க கிருபையை தாங்கப்பா, உங்க கிருபையை தாங்கப்பா, உங்க கிருபையை தாங்கப்பா. சகல குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதையில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினாலே உங்க பிள்ளைகளை மூடுங்கப்பா, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா, ஜப அபிஷேகத்தை தாங்கப்பா. மகிமை நாவியானவரை எங்க மேல தங்கிருங்க ராஜா. ரட்சிப்பின் வசதியை தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா, துதியின் ஆடையை தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரம் தொட்டு உங்க பிள்ளைகள ஆசிரியங்க ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியவரே, எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். நிறைய குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்கப்பா. பரிசுத்தான் நடப்புங்க, அக்னி அபிஷேகம் நடப்புங்க, அன்பினாவினால் நடப்புங்க, கல்வாரி அன்பினால் நடப்புங்க, கிருபை வரலாறு நடப்புங்க, ஞான வரலாறு நடப்புங்க, தீர்க்க தரிசன வரலாறு நடப்புங்க ராஜா. விசேஷமா சத்துருகுலம் எங்களோட அபிஷேகம் நடப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் நடக்கும், எங்களோட இருதய மனங்கள் திறவிடும் ராஜா. விசேஷமாக கல்லான இறுதி எடுத்து போட்டு சதையான இறுதியை தாங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று வேதசம்படி குமாரனுடைய ஆவியெல்லாம் நடப்புங்க ராஜா. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் வேதவசன்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அப்பா உங்களுடைய ஆவினால் ஊற்றி விசேஷமா இந்த நாளிலும் எங்களை ஆசிரியங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆவிக்குரிய 9 கனிகளாலும் ஆவிக்குரிய 9 வரங்களாலும்
சகல குடும்பத்தையும் ஆசிரிங்க, விசேஷமாக ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரலாறு நிரப்புங்க. ராஜா சகல குடும்பத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துங்க. இந்த நாளிலும் இரவு நேரத்துல எந்த குடும்பத்தில தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா தடைகள் எல்லா பிரச்சனைகளும் மாறி போட்டும், விசேஷமாக கிறிஸ்துக்குள் உன்னதமான சகல விதமான ஆசீர்வங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சகல குடும்பத்திலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வானம் திறக்கட்டும், சிங்காசன பகுதியை திறந்து இடம் கொள்ளாமல் போகப்பட்டு சகல குடும்பத்தை சம்பூர்ணமா திருப்தி ஆசிரியங்க. யாரெல்லாம் ஜீவிக்கலாம் அவரோட கையின் கீழ ஆசிரியங்க, சகல காரத்திலும் ஆசிரியங்க. இந்த நாள் முழுவதும் நீங்க பொறுப்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் இயேசு நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சொன்ன எல்லாவற்றும் அர்ப்பணிக்கணும். ராஜா எங்க சிந்தனை இயேசு கிறிஸ்துவால் வேலையிடப்பட்டும், விசேஷமாக யாரெல்லாம் ஜீவிக்கலாம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரப்படட்டும். எங்க கண்களை கலைக்கும் போடுங்க, வீண் வார்த்தையை பேசாதபடி வேலை ராஜா. விசேஷமா சகல குடும்பத்தை நீங்க பொறுப்படுத்துங்க. விசேஷமா அந்த நாள் முழுவதும் உங்க கிருபை அப்பா, உங்களுடைய மகிமை, உங்களுடைய பிரசன்னம் உங்க பிள்ளையோட தங்கிட்டும். கிறிஸ்துவை போல நாங்கள் வாழ எங்களை தாழ்த்தரப்படுகிறோம். விசேஷமாக உங்களுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை தாழ்த்தரப்படுகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனாள பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனிதர்களோடு இருப்பதாக, ஆமீன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரிந்த மற்ற நம்பர் ஷேர் பண்ணும்போது நீங்களும் இணையத்தின் மூலியமா இணைந்து ஊழியம் செய்றீங்க. ஒரு சின்ன ஊழியம் தொடர்ந்து செய்யுங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் அருளிய அப்பா மினிஸ்ட்ரி சேனலுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபத்தின் மூலியமாக இந்த ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒரு எங்களோட விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக மற்ற எல்லா காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.